ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான புதிய இன்ஃபர்மேஷன் பார்க்க இருக்கிறோம்னா, புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்றவங்களுக்கு இப்போ கட்டாயமா இன்னொரு ஆவணங்கள் தேவைன்னு சொல்லி ஒரு சுச்சரிக்கை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன ஆவணங்கள் தேவை, எதுக்காக இதை நம்ம இப்ப புதுசா வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பின்பற்றி எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளை 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்னா, புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்றது வந்து தீப காலமா ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. என்னென்ன ரீசன்னா, ஒன்னு வந்து இந்த பொங்கலுக்கு உதவித்தொகை கொடுக்கல், ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நிவாரண உதவித்தொகை கொடுக்கறது, அப்புறம் மகளிருக்கு உதவித்தொகை அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கார்டு அப்ளை பண்ணிருக்காங்க. சமீப காலமா புதுசா அப்ளை பண்ண எல்லா கார்டும் அது என்ன ஆவணங்கிறதா நம்ம இப்ப இதுல பாக்க இருக்கிறோம். புதுசா ரேஷன் கார்டு பெற இனி வந்து கரண்ட் பில் கட்டாயம். அரசின் மகளிர் உரிமை தொகை பெற ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் புதிய ரேஷன் கார்டு கட்டு விண்ணப்பம் அளிப்பதால் இதை தடுக்க மின் கணக்கீடு அட்டை, சொத்து வரி ஆவணங்களை சமர்ப்பிக்க அரசு அலுவலர்கள் உத்தரவிட்டுள்ளனர். பொது விநியோக திட்ட இணையதளத்தில் புது ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது திருமண சான்று, சமையல் காஸ் சிலிண்டர் ரசீது, ஆதார் எண் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பின் விண்ணப்பதாரரின் முகவரியில் உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்து தனி சமையல் அறையுடன் வசிப்பதை உறுதி செய்து ரேஷன் கார்டு வழங்க பரிந்துரை செய்வார். இதையடுத்து ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும். இந்த பணிகள் 30 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். தமிழக அரசு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கியது. இதற்காக ரேஷன் கார்டு கேட்பதால் பல மாதங்களாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. 25 முதல் 40 வயது வரை தற்போது இந்த புது விண்ணப்பதர்கள் அதிருப்தியை பிடித்தது. அதாவது புதிய கார்டு வழங்கும் முறைகளில் அதிகாரிகள் இது மின் கணக்கீடு அட்டை, சொத்து வரி ரசீது ஆகியவற்றை கேட்கின்றனர். இது குறித்து உணவு வழங்கல் துறை உதவி ஆணையர் ஒருவர் கூறியதாவது, மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு பின் புதிய ரேஷன் கார்டு கேட்டு அதிக பேர் விண்ணப்பம் செய்து வருகின்றனர். அதில் ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே கார்டு வைத்திருப்பவர்கள், தம்பதியாக இருப்பவர்கள் புதிய கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். குறிப்பாக 25 முதல் 40 வயது உடையவர்கள் தான் அதிகம் விண்ணப்பிக்கின்றனர். பெற்றோர்கள் உடன் இல்லாமல் ஒரே வீட்டின் வேறு தளத்தில் அல்லது தனியாக வசிப்பவருக்கு புதிய கார்டு வழங்குவதில் ஆட்சேபம் இல்லை. அதாவது நீங்க உங்க அப்பா அம்மா கூட இல்லாம தனியா ஒரு பில்டிங்ல இருக்கீங்கன்னா, உங்க அப்பா அம்மா அதாவது உங்க வீட்டிலேயே மேல தனி ஃப்ளோரா நீங்க இருக்கீங்க, இல்ல தனி வீட்டுல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கார்டு வழங்குறதுல கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் விண்ணப்பதாரர்களின் வீடுகளை ஆய்வு செய்ததில் ஒரே முகவரியில், ஒரே அட்ரஸ்ல, ஒரே பில்டிங்குக்குள்ளேயே எல்லாரும் இருந்துகிட்டே புது புது கார்டு சொல்லி விண்ணப்பிக்கிறாங்க. ஆனால் 2-3 காசு கணக்கு அதிகாரிகளின் அறிவித்தலின்படி புது கார்டுக்கு விண்ணப்பித்த பயனாளிகள் தகுதியான நபர்களா என்பதை உறுதி செய்ய மின் கணக்கீடு அட்டை, சொத்து வரி ரசீது ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன. தனி வீட்டில் வசிப்பவர் கேஸ் சிலிண்டர் ரசீது வழங்கினால் போதுமானது. ஒப்புதல் அளிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு விரைவில் புதிய கார்டுகள் வழங்கப்படும். இவர் என்ன கூற, இது குறித்து விண்ணப்பதாரர்கள் கூறுகையில், சிலர் முறைகேடாக கார்டு பெறுவதை காரணம் காட்டி தகுதியான நபருக்கு ரேஷன் கார்டு வழங்குவதை தாமதிக்க கூடாது என்றனர். இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க தனியா ஒரு வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்க கேஸ் பில் மட்டும் போதும், உங்களுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரே பில்டிங்ல இருந்துகிட்டே முறைகேடா விண்ணப்பிக்கிறாங்களா, நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல தான் அவங்க செக் வைக்கிறாங்க. ஏற்கனவே அந்த வீட்டு அட்ரஸில் ஒரு ரேஷன் கார்டு இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க வந்து புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் பேரில் சொத்து வரி ரசீது இருக்கா, உங்கள் பேரில் கரண்ட் பில் ரசீதெல்லாம் மாற்றிட்டீங்களான்னு சொல்லி, அதாவது ஒரே சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாடகை குடியிருப்பு ஒப்பந்தம் கேஸ் பில் கொடுத்துருவீங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேரில் தான் அந்த வீடு நீங்கள் மாற்றிட்டீங்களா, கரண்ட் பில் மாற்றிட்டீங்களான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டு தான் இன்னும் கொடுக்க இருக்கதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாது முன்னாடிலாம் இந்த திருமண சான்று இந்த ஆவணங்கள்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் இப்போ அவங்க கேட்குறதா குறிப்பிட்டிருக்காங்க. திருமண சான்று, கேஸ் சிலிண்டரு, இந்த டீட்டெயிலாம் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கேட்குறாங்க. இதை நான் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்தேன். அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது இந்த ஆப்ஷன்லாம் இப்போ அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி
ஏற்கனவே என்ன ஆப்ஷன் இருந்தோ அதே தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எதுவும் இன்னும் திருத்தம் பண்ணலை. அதாவது முன்னாடியே நம்ம கொடுப்போம் என்ன கார்டு வேணும், அதில் வந்து என்னென்ன ஆவணங்கள், அதாவது இதில் வந்து ஆவணங்களை அப்லோட் பண்ணுவோம், ஏதாவது கட்டாயம் போட்டு இத்தனை ஆவணங்கள் அப்லோட் பண்ணுன்னு சொல்லி இதில் எதுவுமே கொண்டு வரல. அதாவது குடியிருப்பு சான்றுக்கு ஏதாவது ஒரு ஆவணத்தை அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் குடியிருப்பு சான்று, அப்புறம் என்ன சொல்லலாம், சொத்து வரி, கரண்ட் பில்லு, இன்னும் வகை திருமண சான்று, இதெல்லாம் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் கொண்டு வரல. அது கட்டாயமாக எல்லா ஆவணங்களுமே அப்லோட் பண்ண முடியும், ஏதாவது ஒரு ஆவணம் அப்லோட் பண்ணால் போதுங்கிற மாதிரி தான் தற்போதைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் எதுவும் திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் ஒரு காணொலி வெளியிடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.